விருதுநகர் கஸ்தூரிபாய் நகரைச் சேர்ந்த 22 வயது பெண்ணுடன் அதே பகுதி பெருமாள் கோயில் பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன் பழகி வந்துள்ளார். தனி முறையில் தன்னுடன் பழகி வந்த ஹரிஹரன் ரகசியமாக வீடியோ எடுத்து பின் வீடியோவை வைத்து மிரட்டி பாலியல் துன்புறுத்தில் ஈடுபட்டு அந்த வீடியோவை அவரது நண்பர்களுக்கு முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அமைப்பாளர் யுனித் அகமது அவரிடம் மாடசாமி மற்ற 4 பேர்களுக்கும் அனுப்பியுள்ளார். இவர்கள் 6 மாத காலமாக பாலியல் வன்முறையில் ஈடுபட்டும் கூட்டு பலாத்காரம் செய்துள்ளனர். இதுபோன்ற எத்தனை பெண்களை அவர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியுள்ளார் என்பது தெரியவில்லை. இதை முறையாக விசாரித்து குற்றம் இழைத்தவர்கள் மீது கடுமையான தண்டனை பெற்று தர வேண்டும் என்று சட்டமன்றத்திலே வலியுறுத்தியிருக்கின்றேன். அதேபோல இந்த வாரம் வேலூர் காட்பாடியில் இரவு காட்சி பார்த்து வீடு வந்த ஒரு ஆண் மருத்துவர் மற்றும் பெண் மருத்துவரை ஆட்டோவில் வீடு திரும்பிய போது ஆண் மருத்துவரை தாக்கிவிட்டு பெண் மருத்துவரை கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதுகுறித்து புகார் வரப்பில்லை என்றும் குற்றம் செய்தவர்களை விசாரித்துவிட்டு காவல்துறையின் விடுவிட்டுள்ளதாக தகவல் தெரிகிறது. குற்றம் செய்தவர்களே குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் காவல்துறை குற்றம் செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தப்படுகின்றது. அதேபோல பல குற்றங்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்கதியாக இருக்கின்றன. மாண்புமிகு அம்மாவினுடைய ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் தவறு செய்கின்ற குற்றவாளிகளை யாராக இருந்தாலும் கண்டுபிடித்து சட்டத்தை முன் நின்று தண்டனை பெற்று தந்தோம். ஆனால் இந்த அரசு வந்தவுடன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்கதையாக இருக்கின்றன. காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றோம். அதோடு சென்னை ஓய்வு பெற்ற நீதிபதி முன்பு அவரது பாதுகாவலருக்கே அறிவால் வெட்டு விழுந்திருக்கின்றன. இன்றைக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் 4வது போலீஸ் கமிஷனுடைய தலைவராக மரியாதைக்கு திரு சி டி செல்வம் அவர்கள் பாதுகாவலாக அவரோடு சென்றிருக்கின்றார் சக்திவேல். நேற்றைய தினம் 22/3/2022 அன்று காலை நீதிபதி காரில் அசோக் நகரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அசோக் நகர் சிக்னல் அருகே வரும்போது அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உடனே அவருடைய பாதுகாவலர் சக்திவேல் காலிலிருந்து இறங்கி போக்குவரத்தை சரி செய்ய முயன்றுள்ளார். அப்பொழுது அந்த வழியாக வந்த அடையாளம் தெரியாத 3 பேர் சக்திவேலிடம் தகராறில் ஈடுபட்டதுடன் அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் அறிந்து அங்கே அசோக் நகர் போலீஸார் படுகாயமடைந்த சக்திவேலை மீட்டு சிகிச்சைக்கு வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். மேலும் அசோக் நகர் போலீஸார் இது குறித்து வழக்கு செய்து தப்பியோடிய 3 பேரை தேடி வருகிறார். இதையும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றோம். இந்த அரசு பொறுப்பேற்றிலிருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அழியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு முன்பு சென்னை ஆணையாளர் அவர்களே சென்னை மாநகரத்தில் 3000 ரவுடிகள் இருப்பதாக தெரிவித்துக்கின்றால் பத்திரிகையில் ஊடகத்தில் வந்திருக்கின்றது. அதே இப்படி ரவுடிகளெல்லாம் சுதந்திரமாக சென்னை நகரத்திலே சுற்றி வருகிறார்கள். அதே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு கண்டும் கண்டனத்துக்குரியது. ஒரு முன்னாள் நீதிபதி கண்ணெதிரே இப்படிப்பட்ட ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிட்டு சொன்னால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கின்ற என்பதை நாம் உணர முடிகிறது. அதோடு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டே இருக்கின்றது. கன்னியாகுமரியில் கூட பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மாத்தூரத்தைச் சேர்ந்த மணிமாறன் என்கின்ற சின்னத்தம்பி கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் ஒரு நடன ஆசிரியர் என்று கூறி அங்குள்ள மாநில மாநிலங்களுக்கு நடன வகுப்பில் நடத்தி வந்த நிலையில் ஜூலை மாதம் 16 வயது சிறுமியை கடத்தி சென்று கன்னியாகுமரி மாவட்டம் சுதந்திரத்தில் தங்கியிருக்கிறார். பிறகு சுதந்திரத்தில் தங்கியிருந்த போது இங்குள்ள 19 வயது இளம் பெண்ணையும் கடத்தி சென்று
தலைமறைவானார். கோவை மற்றும் கன்னியாகுமரி காவல்துறை தனித்தனியாக வழக்கு பதிவு செய்த நிலையில் இவர்கள் மூவரையும் கைது செய்ய தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி வந்தனர். இந்நிலையில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த இளமன் தனது வீட்டினை தொடர்பு கொண்டு தாங்கள் திருப்பதியில் இருப்பதாகவும் தங்களை டீ விற்க வைத்த ஆசிரியர் மணிமாறனை கொடுமைப்படுத்துவதாகவும் கூறி அழுதுள்ளார். விவரம் அறிந்த தனிப்படை காவல்துறையினர் திருப்பதிக்கு சென்று தலைமறைவாக இருந்த மணிமாறனை கைது செய்து இரண்டு பெண்களை மீட்டுள்ளனர். இப்படி பல சம்பவங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு நடைபெற்ற என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதோடு இன்றைக்கு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் சில கருத்தை சொல்லியிருக்கின்றார். 110 விதிகளை தெரிவித்திருக்கின்றார். 2011 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்றது. அந்த ஆட்சி காலத்திலே இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் சட்டப்பேரவை விதி 110 கீழ் பல புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அதுக்கு பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் வந்தபிலும் சட்டப்பேரவை 110 கீழ் சில அறிவிப்புகளை வெளியிட்டோம். ஆக 10 காலம் 2011 2021 வரை சட்டப்பேரவை 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டோம். அந்த அறிவிப்புகள்லாம் பல நடைமுறைக்கு வந்தன. அதையெல்லாம் இந்த முதலமைச்சர் சொல்லவில்லை. அதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது என்றும் அதையும் சொல்லவில்லை. அதையெல்லாம் மறைத்துவிட்டு ஒரு சில அறிவிப்புகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றார். அதுவும் நிறைவேற்றப்படாத அறிவிப்புகள் பல்வேறு பிரச்சனையின் காரணமாக நிறைவேற்றப்படவில்லை. நிலஎடுப்பு பிரச்சனையாக இருக்கும். ஒரு பாலம் அமைக்கின்ற பொழுது, ஒரு சாலை அமைக்கின்ற பொழுது அது நிலுவையிலே இருக்கும். அல்லது நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கும், அது நிலுவையிலே இருக்கும். அல்லது மத்திய அரசிலிருந்து அனுமதி பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அது நிலுவையிலே இருக்கும். மற்றும் சில அரசாணை வெளியிட வேண்டிய சொல்கிறார்கள், அதில் ஏதாவது அந்த அறிவிப்பிலே ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த ஆய்விலே சில பிரச்சனைகள் இருந்தால் அதை நிறுத்தி வைத்து அதை சரி செய்து பிறகு அரசாணை வெளியிடும், அதையும் தவறு என்று சுட்டிக்காட்டுகின்றார். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் சட்டப்பேரவை 110 நிறைய திட்டங்களை நிறைவேற்றி நாட்டு மக்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். என்றைக்கும் இல்லாத அளவிற்கு 10 காலத்திலாம் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி அதன் மூலமாக அதிகமான பலன்களை நன்மைகளை மக்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதோடு மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது மாவட்ட ஆட்சியால் வருடந்தோறும் நடத்துவார்கள். அதுக்கு பின்னும் நானும் நடத்தினேன். அப்பொழுதெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனையை எடுத்து வைக்கின்ற பொழுது அதையும் நிறைவேற்றிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள். அதோடு பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 100 விழாவை தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் 100 விழா எடுத்தோம். அந்த 100 விழாவின் போது மாண்பு அம்மாவுடைய அரசு பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்தோம். அந்த திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, துறை துறை வாரியாக அந்தந்த அமைச்சர்கள் மானிய கோரிக்கையின் போது 10 காலத்திலே நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டோம். அதையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். அதையெல்லாம் இந்த முதலமைச்சர் சுட்டி காட்டப்படவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செய்யவில்லை என்ற ஒரு தோற்றத்தை அளிக்கின்ற விதமாக இன்றைக்கு சட்டமன்றத்திலே கருத்தை தெரிவித்துகின்றார். இவருடைய இயலாமை காரணமாக சட்ட ஒழுங்கை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற இந்த அரசை காப்பாற்ற வேண்பதற்காக இந்த செய்தியை சட்டமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, மாண்பு இதயம் கொண்டு வந்த முக்கிய திட்டங்கள் இன்றைக்கு மடிக்கணினி கொண்டு வந்த அற்புதமான திட்டம், இந்த அறிவிப்பில் ஒன்றுமே காணாம், பட்ஜெட்டில் அது இடம்பெறவே இல்லை. அதோட தாலிக்கு தங்கம், அது அற்புதமான திட்டம். இன்றைக்கு பெண்கள் கல்வியை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக அம்மாவுக்கு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டத்தை அறிவிப்படுத்தினாங்க. அதையும் இன்றைக்கு கைவிட்டுட்டு அதற்கு மாறாக ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் அறிவிக்கின்ற திட்டத்தை நாங்கள் குறை சொல்லவில்லை. ஆனால் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த பெண்கள் அவர்கள் கல்வியிலே ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக திருமண வயதை அடைகின்ற பொழுது இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழாக 25,000 அவளுக்கு கிடைக்கின்றது. தாலிக்கு தங்கம் 1 பவுன் கிடைக்கின்றது. இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் வெறும் மஞ்சளில் தான் அந்த தாலிக்கயிரை அந்த திருமணத்தின் போது ஆகிய அறிவிக்கின்றார்கள். அந்த நிலையை போக்க வேண்பதற்காக இந்த ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த பெண்கள் அந்த கல்வியிலே கற்க கல்வியை பட்டம் படித்த பெண்கள்
அந்த பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் திட்டத்தின் கீழ் தான் இந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதையும் இன்றைக்கு முடக்கிவிட்டார்கள், அதையும் புறக்கணித்து விட்டார்கள். அதோடு மடிக்கணினி திட்டத்தையும் புறக்கணித்து விட்டார்கள். அதேபோல் கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த அடித்தட்டலை வாழ்கின்ற ஏழை மக்களுக்கு ஆடுகள் வழங்குகின்ற திட்டம், பசுமாடுகள் வழங்குகின்ற திட்டம், கோழிகள் வழங்குகின்ற திட்டத்தை எல்லாம் இன்றைக்கு கைவிட்டு விட்டார்கள். அதே கிராமப்புற பொருளாதாரம் மேம்பாடு அடைய வேண்டும், ஏழை தொழிலாளிகளுடைய நிலைமை உயர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி அம்மா இருசக்கர வாகனம் உழைக்கும் மகளிருக்காக கொண்டு வந்தாங்க. மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் 3 லட்சம் பேர் கொடுக்குன்னு சொல்லி கொடுத்தோம். ஆக எதெல்லாம் அம்மாவுடைய அரசு கொண்டு வந்ததோ அதையெல்லாம் கைவிட்டு விட்டார்கள். அதுக்கு மேலாக அம்மா மினி கிளினிக், அதையும் இந்த அரசு மூடுவிழா கண்டு விட்டது. ஏழை எளிய மக்களுக்கு தங்கள் வசிக்கின்ற பகுதியிலேயே முறையான சிகிச்சை அளிக்க என்பதற்காக அம்மா மினி கிளினிக் என்ற அற்புதமான திட்டத்தை அம்மாவுடைய அரசு கொண்டு வந்தது, அதையும் மூடுவிழா கண்டு விட்டார்கள். ஆகவே நான் அம்மாவுடைய அரசு எந்தெந்த திட்டங்களை கொண்டு வந்ததோ அதன் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டிருந்த திட்டத்தை எல்லாம் கைவிட்ட அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். அதோட இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து, திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு ரவுடிகளும் இன்றைக்கு சுதந்திரமாக சுற்றி வருகின்ற காட்சி பார்க்கின்றோம். தினந்தோறும் கொலை கொள்ளை திருட்டு நடக்காத நாளே கிடையாது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தொடர்ந்து பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுகின்றால் அதை தடுத்து நிறுத்த தவறிய இந்த அரசை கண்டித்து நாங்கள் வெளியிடப்பு செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.